அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிஎஸ்சி அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்கொள்ளது மார்ச் 24, 2019 அன்று நடந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் சால்ட் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியஸ் எக்ஸாம்ல நடந்த ஜிகே கொஸ்டின்ஸை தற்போது பார்க்கலாம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? April 13, 1919. 1861 ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? கானிங் பிரபு. 1861 ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்னா கானிங் பிரபு. தேசபந்து என்று அழைக்கப்பட்ட இந்திய தேசிய தலைவர் யார்? சித்ரஞ்சன் தாஸ். சிஆர் தாஸா தான் தேசபந்து என்று அழைக்கப்பட்டார். இவரை தான் முழு பேர் வந்து சித்ரஞ்சன் தாஸ். தேசபந்து என்று அழைக்கப்பட்ட இந்திய தேசிய தலைவர் சித்ரஞ்சன் தாஸ். புத்த சமய அறிஞர் வசுபந்தவை ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். புத்த சமய அறிஞரான வசுபந்துவை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். புத்த சமய அறிஞரான வசுபந்துவை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சங்கம வம்சம், ஹரிகரர் மற்றும் புக்கர். சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிகரர் அண்ட் புக்கர். சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் சாளும நரசிம்மன். துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் வீர நரசிம்மன். ஆரவிடு வம்சத்தை தோற்றுவித்தவர் திருமலையர். சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர் ஹரிகரர் புக்கர். சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் சாளுவ நரசிம்மன். துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் வீர நரசிம்மர். ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர் திருமலையர். இந்தியாவில் குறைந்தபட்ச விலைகளை பரிந்துரைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் செலவு மற்றும் விலைக்கான கழகம். இந்தியாவில் குறைந்தபட்ச விலைகளை பரிந்துரைப்பது எது, எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் செலவு மற்றும் விலைக்கான கழகம். பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்ன வரின்னு சொல்லுவாங்கன்னா தொழில் வரின்னு சொல்லுவாங்க. பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் கம்பெனி மீது, இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரி தொழில் வரி. கூற்று காரணம். கூற்று ஏ, இந்தியாவில் பசுமை புரட்சி திட்டம் சில மாநிலங்களுக்கு மட்டுமாக சுருக்கப்பட்டு விட்டது. இந்தியாவில் பசுமை புரட்சி திட்டம் சில மாநிலங்களுக்கு மட்டுமாக சுருக்கப்பட்டு விட்டது. காரணம், குறிப்பிட்ட 5 பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியான ஆன்சர் என்னென்னா கூற்று காரணம் சரி மற்றும் காரணம் என்பது ஏற்கன கூற்றுக்கான சரியான காரணமாகும். இந்தியாவில் பசுமை புரட்சி திட்டம் சில மாநிலங்களுக்கு மட்டுமாக சுருக்கப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட 5 பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. கூற்றும் சரி காரணம் சரி, மேலும் கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கமும் ஆகும். இந்திய அரசாங்கத்தின் நேரடி பண மாற்றத்தின் மாற்றுகை திட்டத்தின் 3 தூண்கள் என கருதப்படுவதன் சுருக்கம் ஜாம். இந்திய அரசாங்கத்தின் நேரடி பண மாற்றுகை திட்டத்தின் 3 தூண்கள் என கருதப்படுவதன் சுருக்கம் ஜாம். வளிமண்டலத்தின் முதன்மை வாயுக்களையும் அதன் சதவீத அளவினையும் பொறுத்துக. வளிமண்டலத்தில் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 78.084% இருக்குது. நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது வளிமண்டலத்தில்? 78.084. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20.946. நைட்ரஜன் 78.084, ஆக்சிஜன் வந்து 20.946, ஆர்கான் வந்து பார்த்தீங்கன்னா 0.036% தான் இருக்குது. வளிமண்டலத்தில் ஆர்கான் பார்த்தீங்கன்னா 0.036% இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 0.934% இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் 0.934% இருக்குது. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 0.005% இருக்குது. வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 0.005% இருக்குது. த ஹையஸ்ட் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்சர்வ்ட் இன், அதாவது ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் பிரதேசம் எங்கன்னா உபதுருவ பிரதேசம். ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் பிரதேசம் உபதுருவ பிரதேசம். பின்வருவற்றுள் எவை புவியின் அகச்செயல்பாடுகள்?
பின்வருவனற்றுள் எவை புவியின் அகச்செயற்பாடுகள்னா மடிப்புகள், பிளவுகள் மற்றும் இணைவுகள். ஆன்சர் வந்து சி, 1, 2, 4 மட்டும். எவை புவியின் அகச்செயல்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா மடிப்புகள், பிளவுகள் மற்றும் இணைவுகள். ஆன்சர் 1, 2, and 4. கீழ்கண்டவற்றுள் எது உயிரியல் வினைவுக்கி என்று அழைக்கப்படுகிறது? அதாவது என்சைம்னு சொல்லுவாங்க, தமிழில் நொதிகள்னு சொல்லலாம். நொதிகள் தான் உயிரியல் வினைவுக்கி என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் எது உயிரியல் வினைவுக்கி என்று அழைக்கப்படுகிறதுனா என்சைம். இரண்டு உலோகங்களை ஒரே நேரத்தில் எதிர்மின்வாயில் வீழ்படிவு செய்வதற்கு இரண்டும் சமமான படிவு மின்னழுத்தங்களை கொண்டிருக்க வேண்டும். ரெண்டு உலோகம் இருக்குது, அந்த ரெண்டு உலோகங்களை ஒரே நேரத்தில் எதிர்மின்வாயில் வீழ்படிவு செய்வதற்கு அந்த ரெண்டும் சமமான படிவு மின்னழுத்தங்களை கொண்டிருக்க வேண்டும். ஆன்சர் பி. சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சு லேம்டா எம் இஸ் ஈக்வல் 4.8 × 10⁻⁶ மீட்டர் மற்றும் விஎன் இடப்பெயர்ச்சி மாறிலி பி இஸ் ஈக்வல் 0.289 × 10⁻². மீட்டர் கெல்வின் என்றிருந்தால் சூரியனின் வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 602 கெல்வின். சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுக்கு லேம்டா எம் இஸ் ஈக்வல் 4.8 × 10⁻⁶ மீட்டர் மற்றும் விஎன் இடப்பெயர்ச்சி மாறிலி பி இஸ் ஈக்வல் 0.289 × 10⁻². மீட்டர் கெல்வின் என்றிருந்தால் சூரியனின் வெப்பநிலை 602 கெல்வின் ஆகும். Y இஸ் ஈக்குவல் 6 sin ✕ 4π t + π/3 என்ற சமன்பாட்டிற்கான அலைவு நேரம் எவ்வளோ? Y இஸ் ஈக்குவல் 6 sin ✕ 4π t + π/3 என்ற சமன்பாட்டிற்கான அலைவு நேரம் 0.5 வினாடி. ஆன்சர் டி. கிராஃபியன் பாலிக்கல் என்பது டேஸின் விலங்கினத்தின் பண்பாக உள்ளது. கிராஃபியன் பாலிக்கல்னாவே இது பாலூட்டியின் அண்டகத்தின் பண்பாக, கிராஃபியன் பாலிக்கல்னா பெண்களுடைய அண்டகத்தின் பண்பு, பாலூட்டியின் அண்டகத்தின் பண்பாக உள்ளது. கிராஃபியன் பாலிக்கல் என்பது பாலூட்டியின் அண்டகத்தின் விலங்கினத்தின் பண்பாக உள்ளது. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. சீமிஸ் இரட்டையர்கள் என்பது இரட்டையர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் முழுமையாக பிரியாதிருத்தல், இரட்டையர்களிடையே வேறுபாடு காணப்படுவதில்லை. இதற்கான சரியான விடை 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் சி. சிஎம்எஸ் இரட்டையர்கள் என்பவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா இரட்டையர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் முழுமையாக பிரியாது இருப்பாங்க, இரட்டையர்களுக்கிடையே வேறுபாடு காணப்படாது. அப்போ 1, 2 சரி. செல்லுக்குள்ளும் மற்றும் செல்லுக்கு வெளியேயும் செரிமானம் நடைபெறும் ஒரு உயிரினம் டியூகேசியா. செல்லுக்கு உள்ளும் மற்றும் செல்லுக்கு வெளியேயும் செரிமானம் நடைபெறும் ஒரு உயிரினம் டியூகேசியா. டியூகேசியா உயிரினத்தில் தான் செல்லுக்கு உள்ளேயும் செல்லுக்கு வெளியேயும் செரிமானம் நடைபெறுகிறது. தடைய அறிவியலில் ஒரு மனிதனை அடையாளம் காணுதல் மற்றும் உறவின் முறையை கண்டறிய உதவும் தொழில்நுட்பம் டிஎன்ஏ விரல் ரேகை பதிவு. தடைய அறிவியலில் ஒரு மனிதனை அடையாளம் காணுதல் மற்றும் உறவின் முறையை கண்டறிய உதவும் தொழில்நுட்பம் டிஎன்ஏ விரல் ரேகை பதிவு. எத்தனை நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜ துரோக விசாரணை அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும்? 14 நாட்களுக்கு முன்னதாகவே குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜ துரோக விசாரணை அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும். எத்தனை நாட்களுக்கு முன்பாக? 14 நாட்களுக்கு முன்பாக. ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது சட்டப்பேரவையில் மட்டும்தான். ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா எங்கே அறிமுகப்படுத்துவாங்கன்னா சட்டப்பேரவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்துவாங்க. யார் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் முதன்மையானவர் தந்தை என்று அழைக்கப்படுவார்? யார்னாவே ரிப்பன் பிரபு தான். இந்திய உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆணையத்தின் பெயர் அமைச்சகம். மத்திய தகவல் ஆணையம். மத்திய தகவல் ஆணையம் எதுக்கு பார்த்தீங்கன்னா பணியாளர் நல அமைச்சகம். மத்திய தகவல் ஆணையத்தின் அமைச்சகம் பணியாளர் நல அமைச்சகம். நிதி ஆணையம். நிதி ஆணையம் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகம். தேசிய மகளிர் ஆணையம் பார்த்தீங்கன்னா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் பார்த்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் ஆற்றுதலால் அமைச்சகம். அப்போ மத்திய தகவல் ஆணையம் பார்த்தீங்கன்னா பணியாளர் நல அமைச்சகம், நிதி ஆணையம் நிதி அமைச்சகம், தேசிய மகளிர் ஆணையம் என்பது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் பார்த்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் ஆற்றுதலால் அமைச்சகம். அப்போ சரியான விடை ஆன்சர் ஏ. கூற்று ஏ.
இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் பதிவு செய்ததன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெறலாம். காரணம், இந்திய நாடாளுமன்றத்தில் 1956 குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் உண்மை கூற்று வந்து ஏ வந்து சரி, ஆனால் காரணம் வந்து தப்பு. இந்திய குடிமக்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் பதிவு செய்ததன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெறலாம். ரெண்டு, காரணம் பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தில் 1956 குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டதா, குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1955, இங்கே 56 தந்திருக்காங்க. கூற்று ஏ உண்மை, காரணம் தவறாகும். டேஸ் பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு உள்ளது. அதாவது 3/2 பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஓர் அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது. 3/2 பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஓர் அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது. முதல் கால்நடைகளுக்கான இரத்த வங்கி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஒடிசா மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. முதல் கால்நடைகளுக்கான இரத்த வங்கி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஒடிசா மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. மனிதவள மேம்பாட்டுத்துறையால் சர்வசிக்ஷா அபியான் திட்டத்திற்காக தொடங்கப்பட்ட இணையதலை வாயில் எதுனா ஷாகுன். மனிதவள மேம்பாட்டுத்துறையால் சர்வசிக்ஷா அபியான் திட்டத்திற்காக தொடங்கப்பட்ட இணைய தலைவாயில் எது? ஷாகுன். புத்த கல்வெட்டுகளை படிக்க இந்தியாவில் 2 தங்கிய சீன அறிஞர் சூன்சங். புத்த கல்வெட்டுகளை படிக்க இந்தியாவில் 2 தங்கிய சீன அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூன்சங். பிரம்மாவின் முடி என்ற மேனகா காந்தி எழுதிய நூலின் அடிப்படை கருத்து யாது? இந்திய தாவரங்களின் புராணக்கதை. பிரம்மாவின் முடி என்ற மேனகா காந்தி எழுதிய நூலின் அடிப்படை கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தாவரங்களின் புராணக்கதை. 26/1/1930 பூர்ண சுவராஜ் அறிவிப்பை ஒட்டி இந்திய சுதந்திர நாளாக அறிவித்து காந்திஜி 31/12/1929 நள்ளிரவில் இந்திய கொடியை எந்த ஊரில் ஏற்றினார்னா லாகூரில் ஏற்றினார். 26/1930 பூர்ண சுவராஜ் அறிப்பை ஒட்டி இந்திய சுதந்திர நாளாக அறிவித்து காந்திஜி 31/12/1929 நள்ளிரவில் இந்திய கொடியை லாகூரில் ஏற்றினார். தமிழ்நாட்டில் தோன்றிய வங்கதேசத்தின் தேசிய விளையாட்டு எது? கபாடி. தமிழ்நாட்டில் தோன்றிய வங்கதேசத்தின் தேசிய விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கபாடி. அப்போ வங்கதேசத்தின் தேசிய விளையாட்டு எது? கபடி. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் தோன்றியது, அது வங்கதேசத்தின் தேசிய விளையாட்டாக உள்ளது. யாருடைய சுயசரிதை டைகர்ஸ் டேல் என்று அழைக்கப்படுகிறது? மன்சூர் அலிகான் பட்டோடியுடைய சுயசரிதான் டைகர்ஸ் டேல் என்று அழைக்கப்படுகிறது. யாருடைய சுயசரிதை டைகர்ஸ் டேல் என்று அழைக்கப்படுகிறதுனா மன்சூர் அலிகான் பட்டோடியுடைய சுயசரிதான் டைகர்ஸ் டேல் என்று அழைக்கப்படுகிறது. ஜெமினி ஸ்டுடியோ யாரால் தொடங்கப்பட்டது? எஸ்எஸ் வாசனால் தொடங்கப்பட்டது. ஜெமினி ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வாசரால் தொடங்கப்பட்டது. ஹல் இலால் எனும் வாரப்பத்திரிகை வெளியிட்டவர் யார்? அபுல் கலாம் ஆசாத். ஹல் இலால் எனும் வாரப்பத்திரிகை வெளியிட்டவர் அபுல் கலாம் ஆசாத். ஹல் இலால் எனும் வாரப்பத்திரிகை வெளியிட்டவர் அபுல் கலாம் ஆசாத். முதலாம் வட்டமேசை மாநாடு 1930 கூட்டப்பட்ட பொது அவைக்கு தலைமை தாங்கி ஏற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு. முதலாம் வட்டமேசை மாநாடு 1930 நடைபெற்றது. இதில் வந்து பொது அவைக்கு வந்து தலைமையேற்றவர் வந்து ராம்சே மெக்டொனால்டு. 3 வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்றது. முதல் வட்டமேசை மாநாடு 1930, 2 வந்து 31, 3 வட்டமேசை மாநாடு 32. தேவாரத்தை தொகுத்தவர் யார்னா நம்பியாண்டார் நம்பி. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. மிகப்பெரிய எண்ணிக்கையிலான அரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா மென் கற்களால் உருவாக்கப்பட்டது, ஸ்டேட்டைட்டால் உருவாக்கப்பட்டது. மிகப்பெரிய எண்ணிக்கையிலான அரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா மென் கற்களால் உருவாக்கப்பட்டது. கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார்னா ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார்? ஜெயங்கொண்டார். முதல் பௌத்த சமய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா கிமு 483.
முதல் பௌத்த சமய மாநாடு நடைபெற்ற ஆண்டு கிமு 483. தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யார்னா உஸ்தாத் இஷா. தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் உஸ்தத் இஷா. தாஜ்மஹாலை வடிவமைத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்தத் இஷா. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தவறான வாக்கியத்தை அடையாளம் காண்க. புராண கிலாவை ஷெர்ஷா கட்டினார், சரி. இவரது இயற்பெயர் குர்ராம், ஷெர்ஷாவின் இயற்பெயர் குர்ராம் என்றது தப்பு கிடையாது. இவர் வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தினார், இவர் முறையான அஞ்சலக சேவையை அறிமுகப்படுத்தினார். அப்போது ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தினார், அது சரி. இவர் முறையான அஞ்சலக சேவையை அறிமுகப்படுத்தினார், புராண கிலாவை ஷெர்ஷா கட்டினார். அப்போ தவறானது வந்து இயற்பெயர் குர்ராம்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய பேர் வந்து இயற்பெயர் குர்ராம் கிடையாது. அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் பி. அதியந்த காம பல்லி வேஸ்வரக்கம் என்ற எந்த கோயில் அழைக்கப்படுகிறது? அதியந்த காம பல்லவேஸ்வரக்கம் என எந்த கோயில் அழைக்கப்படுதுன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை அதியந்த காம பல்வேஸ்வரக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி 1979 ஆண்டு தொடங்கப்பட்டது. கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி 1979. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி 1979 தொடங்கினாங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2016-17 ஆண்டில் பங்குகளை திரும்ப பெறும் துறைக்கு புதிதாக சூட்டப்பட்ட பெயர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட், டிஃபாம்னு வந்து விரிவாக்கமாக சொன்னாங்க. 2016-17 ஆண்டில் பங்குகளை திரும்ப பெறும் துறைக்கு புதிதாக சூட்டப்பட்ட பெயர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட். கீழ்கண்டவற்றில் பணவீக்க காலத்தில் அரசால் எவ்வகையான நிதி கொள்கை பின்பற்றப்படுகிறதுனா உபரி நிதி கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது. அதாவது நாட்டில் வந்து பணவீக்க காலம் ஏற்படும் போது அந்த சமயத்தில் வந்து உபரி நிதி கொள்கையை தான் பின்பற்றுவாங்க அரசு. இந்திய மைய வங்கியின் சட்டம் இயற்றிய வருடம், அதாவது ஆர்பிஐ சட்டம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆக்ட் இந்தியன் ஆக்ட் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு 1934. இந்திய மைய வங்கியின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது எதுனா அடியடுக்குன்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்தில் ட்ரோபோஸ்பியர், வானிலை அடுக்கு. அதாவது இடி மின்னல் மழை புயல் எல்லாமே வரக்கூடிய அடுக்கு தான் வானிலை அடுக்குன்னு சொல்லுவாங்க. இது எந்த அடுக்குனா ஃபர்ஸ்ட் அடுக்கு தான், ட்ரோபோஸ்பியர் தான் அடியடுக்கு. வளிமண்டலத்தில் புவி மேற்பரப்பிலிருந்து 16 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதி எவ்வாறு கூறலாம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க, அதை படையெடுக்குன்னு சொல்லுவாங்க. வளிமண்டலத்தில் புவி மேற்பரப்பில் இருந்து 16 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியை படையெடுக்கு என்று அழைப்பர். வளிமண்டலத்தின் மேலடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா மேலடுக்கு வந்து எக்ஸோஸ்பியர்னு சொல்லலாம். வளிமண்டலத்தின் மேலடுக்கு எக்ஸோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. பின்வரும் வேதிப்பொருட்களில் எவையெல்லாம் எலிக்கொல்லியாக பயன்படுகிறதுனா துத்தநாக பாஸ்பேட், அடுத்து சோடியம் ஃப்ளோரோ அசிட்டேட் மற்றும் தாலியம் சல்பேட். இது மூணு மட்டும்தான், துத்தநாக பாஸ்பேட், சோடியம் ஃப்ளோரோ அசிட்டேட், தாலியம் சல்பேட் ஆகியவை எலிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் சி 1, 2, 3 மட்டும் சரியானது. எலிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது துத்தநாக பாஸ்பேட், சோடியம் ஃப்ளோரோ அசிட்டேட், தாலியம் சல்பேட். CH4 மீத்தேன், அமோனியா, நீர் மற்றும் HF ஆகிய மூலக்கூறுகளின் அமிலத்துவ வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து மீத்தேனு, மீத்தேனோட குறைவாக வந்து அமோனியா இருக்குது, அமோனியோட குறைவானது வந்து நீர், நீரை விட குறைந்த ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு இருக்குது. அப்போ ஆன்சர் டி, மீத்தேன், அமோனியா, நீர் மற்றும் ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு ஆகிய மூலக்கூறுகளில் அமிலத்துவ வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஹெச் ஃபோர், அதுக்கடுத்து லெஸ் தென் வந்து அமோனியா, அடுத்து லெஸ் தென் H2O அண்ட் லாஸ்டே HF. ஆன்சர் டி சரியானது. ஐன்ஸ்டீன் கீழ்கண்ட எந்த ஆய்வுக்காக நோபல் பரிசு பெற்றார்னா ஒளிமின் சமன்பாடை, ஒளிமின் சமன்பாடு. ஐன்ஸ்டீன் வந்து பார்த்தேன்னா எந்த ஆய்வுக்காக நோபல் பரிசு பெற்றார்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒளிமின் சமன்பாடு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனுக்காக வந்து நோபல் பரிசு பெற்றார் ஐன்ஸ்டீன். ஒளிமின் சமன்பாட்டுக்காக ஐன்ஸ்டீன் நோபல் பரிசு பெற்றார். மேட்ச் த ஃபாலோவிங், பொறுத்துக, அண்மை பார்வை, அதாவது அண்மை பார்வைக்கு வந்து குழி வில்லை பயன்படுத்தப்படுகிறது, தூர பார்வைக்கு குவி வில்லை. அண்மை பார்வைக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு குழி வில்லையும் தூர பார்வைக்கு குவி வில்லை. தூர பார்வை வந்து 40 வயதுக்கு மேல் இருப்பவங்களுக்கு வந்து இருமுக வில்லை பயன்படுத்தலாம். உருச்சி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா உருளை வில்லை ஏற்படுகிறது. அண்மை பார்வைக்கு எந்த லென்ஸை பயன்படுத்துவாங்கன்னா குழி வில்லை, அதாவது கான்கேவ் லென்ஸை பயன்படுத்துவாங்க. அண்மை பார்வைக்கு வந்து கான்கேவ் லென்ஸும் தூர பார்வைக்கு கான்வெக்ஸ் லென்ஸும் பயன்படுத்துவாங்க. அதே போல் தூர பார்வை வந்து 45 வயதுக்கு மேலே இருந்தால் என்ன லென்ஸ்னால் பைஃபோக்கல் லென்ஸு, இருமுகப்பு வில்லையை பயன்படுத்துவாங்க. உருச்சி பிழைக்கு உருளை வில்லையை பயன்படுத்துவாங்க. பிப்ரவரி 1, 2016 WHO எந்த வைரஸ் நோயை மிக கொடிய வெக்டார் நோயாக அறிவித்தது? ஜிகா வைரஸை. பிப்ரவரி 1, 2016 WHO எந்த வைரஸ் நோயை மிக கொடிய வெக்டார் நோயாக அறிவித்ததுன்னா ஜிகா வைரஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது நீராவி போக்கின் பணி இல்லை? நீர் உறிஞ்சுதல் வந்து நீராவி போக்கின் பணி தான் சரி. அடுத்து இலையின் குளிர்ப்பு சரி, தனிமங்கள் உள்ளிருத்தல். ஆனால் தனிமங்கள் வெளியேற்றல் வந்து நீராவி போக்கின் பணி கிடையாது. அப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எது நீராவி போக்கின் பணி இல்லைன்னா ஆப்ஷன் பி தான் சரி, தனிமங்கள் வெளியேற்றல் வந்து நீராவி போக்கின் பணி இல்லை. புரதமானது கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளிலிருந்து டேஸ் உள்ளதால் வேறுபடுகிறது. புரதமானது கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளிலிருந்து நைட்ரஜன் உள்ளதால் வேறுபடுகிறது. புரதம் பார்த்தேன்னா கார்போஹைட்ரேட், கொழுப்புகளிலிருந்து நைட்ரஜன் உள்ளதால் வேறுபடுகிறது. பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறதுனா புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரத்தை அளிக்கும் ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 3, விதி 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது. முதல் பொது தேர்தலுக்கு பிறகு 1952 பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டன்னா 4 கட்சிகள். முதல் பொது தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகள் அங்கீகரித்தாங்கன்னா 4 கட்சி அங்கீகரிச்சிருக்காங்க. முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952 நடந்தது. இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 4 கட்சிகளை வந்து தேசிய கட்சிகளாக அங்கீகரித்தனர். ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1957 தான். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தது 1957 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1985. பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1985. மனித உரிமைகள் பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் எது சரியானது? உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் டிசம்பர் 10, 1948 கொடுக்கப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற இந்திய தலைமை நீதிபதி ஆவார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் 5 வருடத்திற்கு பதவி வகிப்பர், அதாவது 70 வயதுக்குள். இதில் எது சரினா இது அனைத்துமே சரி. அப்போ உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் டிசம்பர் 10, 1948 வந்து ஏற்படுத்தினாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து 1993 ஏற்படுத்தினாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற இந்திய தலைமை நீதிபதி தான் இருப்பார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் 5 வருடத்திற்கு பதவி வகிப்பாங்க 70 வயதுக்குள். அப்போது இது 4 சரி. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்னா அனுமந்தராயா. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் யார்னா அனுமந்தராயா. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரி முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய். முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? மொரார்ஜி தேசாய்.
முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய். ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பையை 10வது முறையாக வென்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் அணி தான். ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பையை 10வது முறையாக வென்ற அணி எது? ரியல் மேட்ரிட் அணி. உலகிலேயே மிக நீளமான பாதசாரி தொங்கு பாலம் அமைந்துள்ள நாடு சுவிட்சர்லாந்தில் தான். அதாவது வேர் இஸ் த லாங்கஸ்ட் ஹேங்கிங் பெடஸ்டேரியன் பிரிட்ஜ் சுட்டியேட்னா, உலகிலேயே மிக நீளமான பாதசாரி தொங்கு பாலம் அமைந்துள்ள நாடு சுவிட்சர்லாந்து. செவ்வாய் கிரகத்தில் 2117 ஆண்டிற்குள் நகரத்தினை அமைக்கப் போவதாக அறிவித்துள்ள நாடு எது? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அதாவது செவ்வாய் கிரகத்தில் 2117 ஆண்டுக்குள் நகரத்தினை அமைக்கப் போவதாக அறிவித்துள்ள நாடு வந்து யுஏஇ, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ். 2117 ஆண்டிற்குள் நகரத்தை அமைக்க உள்ள போவதாக அறிவித்துள்ள நாடு வந்து யுஏஇ. 2017 தேசிய பல்லுயிர் கூட்டம் எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னா கேரளாவில் நடைபெற்றது. 2017 ஆண்டுக்கான தேசிய பல்லுயிர் கூட்டம் கேரள மாநிலத்தில் நடைபெற்றது. ரத்னாவளி என்ற நாடகத்தை இயற்றியவர் யாருன்னா ஹர்ஷர் தான். ரத்னாவளி என்ற நாடகத்தை இயற்றியவர் ஹர்ஷர். இந்தியா இஸ் எ டெமோக்ரஸி, இட் இஸ் இன் அவர் டிஎன்ஏ, ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ். அதாவது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இது எங்கள் மரபணுவில் உள்ளது என்று கூறியவர் யாருன்னா நரேந்திர மோடி. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இது எங்கள் மரபணுவில் உள்ளது என்று கூறியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண்மணி யாருன்னா நீதா அம்பானி. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண்மணி நீதா அம்பானி. சாலினிட்டி இஸ் மெஷர்ட் பை, கடல் நீரின் உப்பளவு எதனால் அளக்கப்படுகிறதுனா எலக்ட்ரிக் சாலினிட்டி மீட்டர். கடல் நீரின் உப்பளவு எதனால் அளக்கப்படுகின்றதுனா எலக்ட்ரிக் சாலினிட்டி மீட்டர். எந்த இமேஜிங் மற்றும் ஒளியியல் தயாரிப்புகளை செய்யும் நிறுவனத்தின் பெயர் புத்த துறவி போதி சத்துவரின் பெயரால் நிறுவப்பட்டுள்ளது? எந்த இமேஜிங் மற்றும் ஒளியியல் தயாரிப்புகளை செய்யும் நிறுவனத்தின் பெயர் புத்த துறவி போதி சத்துவரின் பெயரால் நிறுவப்பட்டதுன்னா கெனான் நிறுவனம் தான். என்ன பண்ணிக்கிறாங்கன்னா புத்த துறவி போதி சத்துவரின் பெயரால் நிறுவப்பட்டிருக்காங்க கெனான். 18/3/2017 அன்று கார் பந்தய வீரர் அஸ்வின் சுந்தர் ஓட்டி சென்ற போது வெடித்து சிதறிய காரின் பெயர் என்ன? பிஎம்டபிள்யூ கார். அதாவது March 18, 2017 அன்று கார் பந்தய வீரர் அஸ்வின் சுந்தர் ஓட்டி சென்ற போது வெடித்து சிதறிய காரின் பெயர் வந்து என்னன்னா பிஎம்டபிள்யூ கம்பெனி தான். போலோ விளையாடி பொழுது குதிரையிலிருந்து தவறி விழுந்த உயிரிழந்த டெல்லி சுல்தானின் பெயர் யார்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் என்ன பண்ணார்னா போலோ விளையாடிட்டு இருந்தார், அந்த சமயத்தில் தவறி விழுந்து உயிரிழந்த டெல்லி சுல்தான் ஆவார். சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2020 சின்னம் எது? சன்கோ. சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2020 சின்னம் சன்கோ. சன்கோவோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.